கோத்தபய வெறும் 14 நாட்கள் மட்டுமே சிங்கப்பூரில் தங்க அனுமதி. இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே வெறும் 14 நாட்கள் மட்டுமே சிங்கப்பூரில் தங்கியிருக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து அதிபர் கோத்தபய ராஜபக்சே தனது குடும்பத்தினருடன் இலங்கையிலிருந்து மாலத்தீவுக்கு தப்பி சென்றார். பின்னர் அங்கிருந்து சிங்கப்பூருக்கு கடந்த 14 தேதி வந்த அவர் அதிபர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் சிங்கப்பூரில் செய்தியாளர்களுக்கு நேற்று பெட்டியளித்து குடியரசு ஆணைய அதிகாரிகளிடம் கோத்தபய சிங்கப்பூரில் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அதிகாரிகள் பதிலளிக்கையில் கோத்தபய ராஜபக்சே தனிப்பட்ட பயணமாக கடந்த 14 தேதி சிங்கப்பூருக்கு வந்தார். அவருக்கு குறுகிய கால பயண அனுமதியாக 14 நாட்கள் சிங்கப்பூரில் தங்கியிருக்க அனுமதி அளிக்கப்பட்டது. பொதுவாக சிங்கப்பூரை சுற்றிப்பார்க்க வருபவர்களுக்கு 30 நாட்கள் தங்கியிருக்க அனுமதி அளிக்கப்படுகிறது. கால நீட்டிப்பு தேவைப்படுவோர் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். கோரிக்கையின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் என்று அந்த அதிகாரிகள் கூறினர்.